நேயர்களுக்கு வணக்கம். ரோஜா சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வரும், சின்ன ப்ரோமோ பார்க்க போகிறோம். அர்ஜுன் சார் வந்துட்டு அணுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் சாட்சியோட கோர்ட்டில் வந்துட்டு ஒப்படைச்சிடுறாங்க. இந்த முறை அணுக்கு வந்துட்டு சரியான தண்டனை வழங்க போகிறாங்க. அணு இருந்துட்டு எப்படி இருந்தாலும் தப்பிக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம். அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்கணும் ராக்கி சீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா, அதாவது அர்ஜுனுடைய எதிர்த்தரப்பு வக்கீலான ஜெயசீலன் இருந்துட்டு நம்ம அர்ஜுனை வந்துட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினுக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம அர்ஜுன் வந்துட்டு கோவப்பட்டு, அதாவது எவிடன்ஸ் எல்லாத்தையும் இந்த கோர்ட்டில் வந்துட்டு ஒப்படைச்சிடுறாங்க. அதாவது ரெண்டு புல்லட்டுமே, ஒரு புல்லட் இருந்துட்டு ரவுடியோட மார்பில் இருந்தது, இன்னொரு புல்லட் இருந்துட்டு இந்த டயரில் இருந்தது. இந்த ரெண்டு புல்லட்டுமே பரிசோதனை பண்ணத்தில் இந்த டயரில் இந்த புல்லட் தான் ரோஜா சுட்டது. இந்த புல்லட் இருந்துட்டு, அதாவது சாக்ஸியோட அடையாட்களை சுட்டதுன்ட்டு நம்ம அர்ஜுன் இருந்துட்டு நீதிபதி ஐயா அவர்களுக்கு தெளிவாக புரிய வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளி யாருன்னு பார்த்தா அணு இருந்துட்டு சரியான தண்டனை வந்துட்டு நம்ம நீதிபதி ஐயா வந்து வழங்கிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ராகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.